வணக்கம், ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து சுதாகர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபார்ம் லேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம், மாமரம், இன்னும் பல மரங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் புஞ்சை கோக்னட் ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோக்னட் ட்ரீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு 20 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற மரங்கள். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 580 மரங்கள் வந்து ஓவராலாக இருக்குது. தென்னமரங்கள், மாமரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 மாமரம் இருக்குது. எல்லா வெரைட்டியும் வந்து கலந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மாமரம். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற மரம் தான் இது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ருமானி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்கோவா வச்சுருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் இபி சர்வீஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 HP கெப்பாசிட்டி இருக்கிற இபி சர்வீஸ் தான். 2 போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாருமே போர்வெல் தான் போடுவாங்க. ஏன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 ஃபீட் டெப்த்லேயே நம்மளுக்கு சூப்பரான வாட்டர் லெவல் இருக்கிறதால போர்வெல் தான் இவங்க மேக்ஸிமம் போடுவாங்க. ஸோ 2 போர்வெல் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 அடி குறையாமல் போர்வெல் போட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 580 தென்னமரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது. நெல்லி மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நெல்லி மரம் இருக்குது. சாத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு 2 சாத்துக்குடி மரம் இருக்குது. சப்போட்டா பார்த்திங்கன்னா ஒரு 2 சப்போட்டா மரம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்ட் இன்னில் பார்த்திங்கன்னா ஒரு 950 ஃபீட் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைச்சிருக்காங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 ஃபீட்டுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வருது. 150 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வந்துட்டு உள்ளார ஒரு 30 ஃபீட்டில் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ECR அனுமந்தை டோல்கேட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மையூர் ECR ஜங்ஷன்லேருந்து 115 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் ECR அனுமந்தை ஜங்ஷனை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். சரௌண்டட் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டினுடைய வியூவை வந்து கவர் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டினுடைய பேக் எண்டு. இதான் பார்த்திங்கன்னா இந்த 250 அடி டெப்த் இருக்கிற போர்வெல் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த மோட்டார் ஷெட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 HP கெப்பாசிட்டி இருக்கிற சம்மர்ஜிபிள்
எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃபீல்டு 5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பைப்லைன் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் டோட்டலாக 4 சைடுமே ஃபென்சிங் வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்து மரங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஈல்டு வர கண்டிஷனில் இருக்குது. இயர்லி ரெவன்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு குறையாத ஒரு இன்கம் வர சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. எவ்ரி 40 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இளநீர் வந்து அரைப்பாங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாத ஒரு 40 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லேக்ஸ் வந்து ரெவன்யூ வர ப்ராப்பர்ட்டி தான் இது. சரௌண்டட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஏரியா, காமான ஏரியா, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்கு ஒரு வீடு தான் வச்சுருப்பாங்க. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு ஒரு வீடு தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த சாத்துக்குடி மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இது. இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மரங்கள் ஒன்றாலும் வைக்கலாம், எல்லாமே நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிற ஒரு சூப்பரான ரெட் சாயில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இது நம்ம பார்த்துட்டுருக்கிறது. ப்ராப்பர்ட்டி சரௌண்டட் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்ட் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தென்னை மரங்கள் தான். மேஜராக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கோகனட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா இது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேரளா மாதிரியே இந்த ஏரியா வந்து நமக்கு தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்ட் எண்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 ஃபீட் வைடுக்கு தனி பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 25 ஃபீட் வைடு இருக்கிற தார் ரோடு வந்து ஃப்ளோ ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பலாமரம் இருக்குது. அது தெரிஞ்சு பாருங்கள், அந்த மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பலாமரம் இருக்குது. பின்னாடி பேக் சைடில் ஒரு 6 பலாமரம் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பலாமரம் இருக்கு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்ட் எண்டு. ப்ராப்பர்ட்டினுடைய நார்த் டைரக்ஷனில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 150 ஃபீட் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு. இந்த ரோடு வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ECR அனுமந்தை டோல்கேட்டில் கனெக்ட் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்ட் வியூ. இதுதான் பார்த்திங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓவரால் ஃப்ரண்ட் வியூ.
அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளால் மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். சூப்பரான கோக்னட் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி, பாண்டிச்சேரிக்கு ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர். ஃபைனலாக ப்ரைஸ் பார்க்கும்போது 70 lakhs பர் ஏக்கர் ஃபைனல் ப்ரைஸுங்க. 70,000 ரூபா ஒரு சென்ட்டோட விலை, இதுதான் ஃபைனல் ப்ரைஸ். ECR அனுமந்தை டோல்கேட்லேருந்து சிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். நன்றி, வணக்கம்.